அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை கோரி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சயித் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சயித் மீது அமலாக்கத்துறை கடந்த 2020 வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஜாஃபர் சயித் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இதனையடுத்து சில விளக்கங்களை பெறுவதற்காக வழக்கு மீண்டும் பட்டியலிடப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன்படி விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தார். இந்த நிலையில் ஜாஃபர் சயித் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராம்சங்கர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு தடை விதித்து அதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மனுவை அவசர வழக்காக பட்டியலிட்டு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்துள்ளார்.